என் பேர் வந்துட்டு கலைவாணி. நாங்கள் குவைத்து வந்து ஒரு வருஷம் ஆகுது. இங்கே ஃபைகா பிளாக் ஆறு ஹவுஸ் நம்பர் 5 அல்லுமன் ஸ்ட்ரீட். இந்த இடத்துல தான் நான் வந்து வேலை செய்கிறேன். வந்து இந்த 3 மாதம் எனக்கு ஒழுங்காக சேலரி தந்தாங்க. அதுக்கப்புறம் சேலரி ஒழுங்காக தரது கிடையாது. இதை கேட்க போனால் கிழமை ரொம்ப அடிக்கிறது, ரொம்ப பிரச்சனை. அப்புறம் இந்த வீட்டுக்கு கிழவி கிடையாது. கிழவி வந்துட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டான். அவளோட திங்ஸ் வந்து அப்பப்போ எடுக்க வருவான். எடுத்துக்க வந்தப்போ நாங்கள் பிளாக் சீஸில் போட்டு கட்டி வச்சோம். அப்படி கட்டி வச்சப்போ ஒரு 10 ட்ரெஸ் வந்துட்டு கையில் இருந்துச்சு. சீஸ் எடுக்க என் கூட இன்னொருத்தர் இருந்தாங்க, அவங்க எடுக்க போனாங்க. போயிட்டு வந்து நான் அந்த ட்ரெஸ்ஸு கீழே வச்சா மண்ணாயிடுன்னு சொல்லிட்டு கையில் வச்சிருந்தேன். கையில் வச்சிருந்த போக்கு அதை நான் திருடி தான் எடுத்து வச்சுனுங்கிறேன்னு சொல்லிட்டு என்னை அப்படி போட்டு அடித்து ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. என் மொபைல் எல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சு வீட்டுக்கு கூட 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நாள்லாம் வந்து இந்த ஃபோன் என்கிட்ட கொடுத்து ரொம்ப கஷ்டம். பசங்கெல்லாம் பேசாத 1 மாதம் இருந்த இந்த வீட்டில் ஒரு பையன் ஒரு பாபா இருக்கிறாங்க. அந்த பையன் வந்துட்டு ட்ரெஸ்ஸு இல்லை சாப்பாடு எதனா கொடுக்க போனாலே வந்துட்டு கட்டி பிடிப்பு. அந்த மாதிரி டார்ச்சரும் இருக்குது. அது வந்துட்டு யார்கிட்டையும் சொல்ல முடியல. கிழவன்கிட்ட சொன்னாமே என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியல. ரொம்ப பிரச்சனை. அந்த பையன் சொன்னால் நீ கட்டிப்பிடிக்க இல்லாமல் தோணுங்களா, நான் கிளம்பிக்கிட்ட ஏதாவது சொல்லுவேன், வேலை செய்யலாம் சொல்லிட்டு சேலரி வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவன் என்ன சொன்னான்னு தெரியல. எனக்கு ஒழுங்காக சேலரி வரல. எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே எனக்கு இருக்கவே பிடிக்கல. ஏதாவது பண்ணிக்கலாமல் இருக்குது. எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது, 2 பையன் 1 பொண்ணு. அவங்கள பக்கத்தில் வந்து பார்த்து என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டவாளியான குடும்பம் தான். எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுன்றது யாரும் கிடையாது. ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி தான் நாங்கள். இங்கே நாங்கள் சம்பாதிக்கிட்டு தான் வந்தோம். இங்கே அடிமைன்றது கூட ரொம்ப மோசமாக நடந்துருங்க. எங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஏ பசங்களை போயிட்டு நான் முழுசாக பார்ப்பேனா இல்லை நான் இந்த வில்லேட்டு போயிடுவோன்னு தெரியல. வீட்டுக்கிட்ட யார்கிட்டையும் சொல்ல முடியல. சொன்னாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. யார்கிட்டையும் சொல்லவும் முடியாது, நல்லவும் முடியாது. ஒரு ஒரு நாள் தனியாக உட்காந்துட்டு பாத்ரூம் உட்காந்து இதுதான் எங்களோட